வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூரில் தீயணைப்புத் துறை சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓசூரில் தீயணைப்புத் துறை சார்பில் தீ பாதுகாப்பு மற்றும் மீட்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஓசூர் மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும் ஜலகண்டேஸ்வரர் கோவில் அருகில் உள்ள குளத்தில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட அலுவலர் மகாலிங்கம் மூர்த்தி உத்தரவின் பெயரில் ஓசூர் பொறுப்பு நிலை அலுவலர் மோகன்குமார் தலைமையில் 15 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இதில் பங்கேற்று எதிர்பாரா விதமாக விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து எப்படி மீட்பது, தீப்பற்றினால் அதிலிருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து செய்முறை விளக்கம் அளித்தனர். அதே போன்று பல நவீன கருவிகள் மூலம் காயமடைந்தவர்களை மீட்பது குறித்து ஒத்திகை நடந்தது. தீயணைப்புத்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஓசூர் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டால் பொதுமக்கள் பதற்றம் அடையாமல் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து விளக்கினார். தற்பொழுது கோடைக்காலம் தொடங்கியுள்ளது. பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஏரியில் மற்றும் குளத்தில் நீச்சல் தெரியாமல் உயிரிழப்பு சம்பவங்கள் அரையேறி வருகின்றது. இதை கட்டுப்படுத்தும் விதமாக ஜலகண்டேஸ்வரர் கோவில் குளத்தில் நீரில் மூழ்கியவர்களை எவ்வாறு மீட்பது முதல் உதவி சிகிச்சை அளிப்பது குறித்தும் தீயணைப்புத் துறையினர் செய்முறை விளக்கம் அளித்தனர். மேலும் வீடுகளில் பாம்புகள் நுழைந்தால் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் 24 மணி நேரமும் தீயணைப்புத்துறை வீரர்கள் தயார் நிலையில் இருப்பார்கள் என தெரிவித்துள்ளனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.